ஓம் சாந்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் அதிகம் வர வேண்டும் ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் சேவையை அதிகரியுங்கள் கேள்வி சேவையில் ஆர்வம் வராததற்கான காரணம் என்ன எந்த ஒரு தடையின் காரணத்தினால் ஆர்வம் வருவது இல்லை பதில் அனைத்திலும் பெரிய தடை ஆகும் இந்த வியாதி சேவையில் ஆர்வம் கொள்ள விடுவது இல்லை இது மிகவும் கடுமையான வியாதியாகும் ஒருவேளை குற்றப்பார்வை குறையவில்லை என்றாலும் குடும்ப விவகாரங்களில் இரண்டு சக்கரங்களும் சரியாக செல்லவில்லை என்றாலும் குடும்பம் ஒரு சுமையாகி விடுகிறது பிறகு லேசாக ஆகி சேவையில் எழுச்சி பெற இயலாது பாடல் விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள் இப்படிப்பட்ட இரண்டு மூன்று நல்ல பாடல்கள் இருக்கின்றன இவை அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லது டேப்பில் பதிந்து வைக்க வேண்டும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல் என்று சொல்வார்கள் நாடகத்தின்படி தூண்டப்பட்டுள்ளது அது பிறகு குழந்தைகளுக்கும் உதவுகிறது இப்படிப்பட்ட பாடலை குழந்தைகள் கேட்கும் பொழுது போதை ஏறுகிறது நாம் புதிய உலகத்தை உருவாக்குகிறோம் ராவணனிடமிருந்து திரும்ப எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அதிகரித்தே இருக்க வேண்டும் யாராவது சண்டை இடுகிறார்கள் என்றால் நாம் இவருடைய ராஜ்யத்தை எடுக்கின்றோம் என்ற சிந்தனை இருக்கிறது அல்லவா இவருடைய கிராமத்தை நாம் நம்முடைய தீயகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அவர்கள் அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்திற்காக சண்டையிடுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய சண்டை மாயையினுடன் ஆகும் இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நாம் இந்த உலகத்தின் மீது மறைமுகமான விதத்தில் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையில் இதை சண்டை என்றும் சொல்ல இயலாது நாடகத்தின்படி சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ள நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கிறார் வேறு எந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்பது இல்லை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கிறார் தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்பட்டு உள்ளது நம்முடைய தர்மம் எது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது உங்களுக்கு தந்தையின் மூலம் தெரிந்திருக்கிறது பிறகு தந்தை வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகிறார் நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகமளிக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்கள் யாருடனும் சண்டையிட வேண்டியது இல்லை நீங்கள் உங்களுடைய சுயதர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் கூட நேரம் எடுத்துக்கொள்கிறது வெறுமனே சொல்வதன் மூலம் நிலைத்து விடுகிறார்கள் என்பது கிடையாது உள்ளுக்குள் நான் ஆத்மா அமைதி சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம் பிறகு நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம் இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகி நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தங்களை ஆத்மா என்று உறுதி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்ற போதை நமக்கு அதிகரிக்கும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது நினைவின் மூலம் நாம் தூய்மையாகி பிறகு சென்று விடுவோம் எவ்வளவு சகஜமாக இருக்கிறது உலகம் இந்த சாந்திதாமம் சுகதாமத்தை கூட தெரிந்து இருக்கவில்லை இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை ஞான கடலானவரினுடையது ஒரு கீதையே ஆகும் இதில் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் என்று அந்த பரமபிதா பரமாத்மாவைதான் சொல்லப்படுகிறது வேறு யாரையும் ஞானமுடையவர்கள் என்று சொல்ல முடியாது அவர் ஞானத்தை கொடுத்தால்தான் நீங்கள் ஞானமுடையவர்களாக ஆவீர்கள் இப்பொழுது அனைவரும் பக்திவான்களாக இருக்கிறார்கள் நீங்களும் அப்படியே இருந்தீர்கள் இப்பொழுது ஞானமுடையவர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறீர்கள் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் சிலரிடத்தில் ஞானம் இருக்கிறது சிலரிடத்தில் இல்லை என்ன சொல்வது அந்த கணக்கின்படி உயர்ந்த பதவியை அடைய இயலாது தந்தை சேவைக்காக எவ்வளவு ஆர்வம் கொள்கிறார்கள் பிறருக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கும் அளவிற்கு இப்படி இப்படியெல்லாம் யுக்திகளை உருவாக்குவோம் என்று குழந்தைகளிடத்தில் இன்னும் அந்த மாதிரியான சக்தி வரவில்லை குழந்தைகள் உழைத்து மாநாடுகள் போன்றவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கோபர்களிடம் கொஞ்சம் சக்தி இருக்கிறது குழுவை அமைத்து அதில் யுக்திகளை கொண்டு வர வேண்டும் சேவையை எவ்வாறு வளர்ப்பது என்று மூளையை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்னவோ சக்தி சேனை என்று இருக்கிறது ஆனால் படித்தவர்களாக இல்லை பிறகு சிலர் படிக்காதவர்கள் கூட படித்தவர்களுக்கு நன்றாக படிப்பு சொல்லி தருகிறார்கள் குற்றப்பார்வை மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்று தந்தை புரிய வைத்துள்ளார் இந்த வியாதி மிகவும் கடுமையானதாகும் ஆகையால் மனதில் உத்வேகம் வருவது இல்லை எனவே பாபா கேட்கிறார் தம்பதிகளாகிய நீங்கள் இரு சக்கரங்களும் சரியாக சென்று கொண்டு இருக்கிறீர்களா அந்த பக்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய சேனைகள் இருக்கின்றன பெண்களும் கூட்டமாக இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவியும் கிடைக்கிறது நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள் இந்த பிரம்மா குமார் குமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை யாரும் தெரிந்து இருக்கவில்லை உங்களில் கூட வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள் இல்லற காரியங்களின் சுமை தலையின் மீது இருக்கின்ற காரணத்தினால் வளைந்து இருக்கிறீர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த குற்றப்பார்வை தனிவது இல்லை இரண்டு சக்கரங்களும் ஒன்றாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்ய முன்வருவதற்காக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் சிலர் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட ஆர்வம் கொள்வது இல்லை செல்வத்தின் பசியில் இருக்கிறார்கள் குழந்தை இல்லை என்றால் கூட தத்தெடுக்கிறார்கள் பாபா நாங்கள் இருக்கிறோம் பெரிய வீடு எடுத்து தருகிறோம் என்று ஆர்வம் வருவது இல்லை தந்தையின் பார்வை விசேஷமாக தில்லியின் மீது இருக்கிறது ஏனென்றால் தில்லி தலைநகரம் தலைமை அலுவலகம் தில்லியில் விசேஷமாக சேவையின் முற்றுக்கை இடுங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பதற்கு உள்ளுக்குள் நுழைந்துவிட பாண்டவர்களுக்கு கௌரவர்களிடமிருந்து மூன்று அடி நிலம் கூட கிடைக்கவில்லை என்று பாடப்பட்டுள்ளது இந்த கௌரவர் என்பது கீதையின் வார்த்தையாகும் இறைவன் வந்து ராஜயூகத்தை கற்றுக் கொடுத்தார் அதனுடைய பெயர் கீதை என்று வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கீதையின் பகவானை மறந்துவிட்டார்கள் ஆகையால் இந்த கருத்துக்களை கையில் எடுங்கள் என்று பாபா அடிக்கடி இருக்கிறார் பனாரஸின் விதூத் மண்டலிகாரர்களுக்கு சென்று என்று பாபா முன்னால் கூறினார் தந்தை யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் முதலில் தில்லியில் யுக்தியை உருவாக்குங்கள் குழுவாக கூட சிந்தனை செய்யுங்கள் முக்கியமான விஷயம் பெரிய விழாக்களை தில்லியில் எப்படி நடத்துவது என்பது ஆகும் அவர்கள் தில்லியில் அதிகமாக உண்ணாவிரத போராட்டங்கள் போன்றவைகளை செய்கிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட எந்த காரியங்களையும் செய்வது இல்லை சண்டை எதுவும் போடுவது இல்லை நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிக்க செய்கிறீர்கள் அவ்வளவுதான் தில்லிக்காரர்கள்தான் உழைக்க வேண்டும் நாம் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள் பிறகு கல்பத்திற்கு முன்பு போல உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆவீர்கள் இது கண்டிப்பாக நடக்கும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகத்தான் வேண்டும் இப்பொழுது மூன்று அடி நிலம் கூட தலைநகரத்தில்தான் வேண்டும் அப்போது அங்கே ஞான குண்டுகளை போட இயலும் போதை வேண்டுமல்லவா பெரியவர்களின் குரல் வேண்டுமல்லவா இப்பொழுது முழு பாரதமும் ஏழ்மையில் இருக்கிறது ஏழைகளுக்கு சேவை தான் பாபா வருகிறார் தில்லியில் மிகவும் நன்றாக சேவை நடக்க வேண்டும் பாபா சைகை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் பாபா நம்முடைய கவனத்தை இழுக்கிறார் என்று தில்லிவாசிகள் புரிந்து கொள்கிறார்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும் தங்களுடைய பாண்டவ கோட்டையை உருவாக்குங்கள் தில்லியில்தான் உருவாக்க வேண்டும் இதில் மிகவும் நல்ல புத்தி வேண்டும் அதிகமாக செய்ய இயலும் பாரதம் எங்களுடைய தேசம் நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று அவர்கள் அதிகமாக பாடுகிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் எந்த பலமும் இல்லை வெளிநாட்டின் உதவி இல்லாமல் முன்னேற இயலாது உங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அதிகமாக உதவி கிடைத்துக் கொண்டு இருக்கிறது இவ்வளவு உதவியை வேறு யாரும் செய்ய இயலாது இப்பொழுது விரைவாக கோட்டையை உருவாக்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் அதிக உற்சாகம் வேண்டும் அதிக பேருடைய புத்தி கோல் சொல்வதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது தாய்மார்களின் மீது பந்தனங்களின் சங்கடம் இருக்கிறது எந்த பந்தனமும் இல்லை தாய்மார்களை அபலைகள் என்று சொல்லப்படுகிறது ஆண்கள் பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் திருமணம் புரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலமளிக்கப்படுகிறது நீதான் குரு ஈஸ்வரன் அனைத்தும் மனைவி வால் போல் ஆவார் பின்னால் கொண்டிருப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக வாலாகத்தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் கணவனிடத்தில் பற்று குழந்தைகளிடத்தில் பற்று ஆண்களுக்கு அந்த அளவிற்கு பற்று இருப்பது இல்லை அவர்கள் ஒரு செருப்பு போனால் இரண்டாவது மூன்றாவது என்று எடுத்துக்கொள்கிறார்கள் பழக்கமாகிவிட்டது இதை இதையெல்லாம் நாளேடுகளில் போடுங்கள் என்று பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் இதை புரிய வைப்பது உங்களுடைய வேலையாகும் தந்தையோடு தாதாவும் இருக்கிறார் எனவே இவர் செல்ல முடியாது எங்களுக்கு ஆபத்துகள் வந்திருக்கிறது இதில் சிவ தந்தை நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பார்கள் பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளார் குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ஞானமும் கிடைக்கிறது என்று தந்தை கூறுகிறார் முயற்சி செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வழி கண்டுபிடியுங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விரிவுபடுத்துவதற்கு சேவைக்கான வழிமுறைகளை செய்து காட்ட வேண்டும் எறும்பு போல ஊர்ந்து செல்லும் சேவை நடந்து கொண்டிருக்கிறது அநேகருக்கு நன்மை நடக்கும் அளவிற்கு சேவை செய்து காண்பியுங்கள் இதை பாபா கல்பத்திற்கு முன்பு கூட புரிய வைத்திருந்தார் இப்போதும் கூட புரிய வைக்கிறார் அநேகருடைய புத்தி எங்கெங்கோ மாட்டிக்கொண்டு இருக்கிறது உற்சாகமில்லை உடனே தேக உணர்வில் வந்துவிடுகிறார்கள் தேக அபிமானம்தான் அனைத்தையும் அழித்துவிட்டது இப்பொழுது தந்தை சத்தியத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு சகஜமான விஷயத்தை கூறுகிறார் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும் இல்லை என்றால் சக்தி வருவது இல்லை கிளை நிலையங்களை பராமரிக்கிறார்கள் என்றால் ஆனால் போதை இல்லை ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கிறது ஆத்ம உணர்வுடையவராக ஆனீர்கள் என்றால் போதை அதிகரிக்கும் நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பலம் வரும் என்று பாபா கூறுகிறார் அரை கல்பத்தின் தேக அபிமானத்தின் போதை இருக்கிறது எனும் பொழுது ஆத்ம உணர்வுடையவராக ஆவதில் அதிக உழைப்பு எடுத்துக்கொள்கிறது பாபா ஞானக்கடலாக இருக்கிறார் நாமும் ஞானத்தை பெற்றுள்ளோம் என்பது கிடையாது அநேகருக்கு புரிய வைக்கிறார்கள் ஆனால் நினைவின் கோர்மை வேண்டும் அது இல்லை என்றால் கூர் மழுங்கிய கத்தியாகி விடுகிறது சீக்கிய மக்கள் வாளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் அது இம்சை கூடியதாக இருந்தது அதன் மூலம் சண்டை செய்தார்கள் உண்மையில் குருமார்கள் சண்டை செய்யலாமா என்ன குரு என்றால் அகிம்சையாளர்களாக இருக்க வேண்டும் அல்லவா சண்டையினால் சத்கதி ஏற்படுமா என்ன உங்களுடையது யோகத்தின் விஷயம் நினைவின் பலம் இல்லாமல் ஞானம் எனும் வாழ் வேலை செய்யாது பார்வை அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஆத்மா காதுகளின் மூலம் கேட்கிறது நீங்கள் நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் சேவை அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று பாபா கூறுகிறார் பாபா உறவினர்கள் கேட்பதே இல்லை என்று சில நேரங்களில் சொல்கிறார்கள் நினைவு யாத்திரையில் அரைகுறையாக இருக்கின்றீர்கள் ஆகையினால் ஞானவாள் வேலை செய்வது இல்லை என்று பாபா கூறுகிறார் நினைவின் முயற்சி செய்யுங்கள் இது மறைமுகமான உழைப்பாகும் முரளி வாசிப்பது வெளிப்படையானதாகும் நினைவுதான் மறைமுகமான முயற்சியாகும் அதன் மூலம் சக்தி கிடைக்கிறது ஞானத்தின் மூலம் சக்தி கிடைப்பது இல்லை நீங்கள் நினைவின் மூலம்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு நினைவு ஒரே நிலையில் இருக்கும் பொழுது மனநிலை நன்றாக இருக்கிறது என்றால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது மேலும் நினைவு சரியாக இல்லை எந்த விஷயத்திலாவது தடுமாறுகிறார்கள் என்று என்றால் மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது மாணவர்களுக்கு ஆசிரியர் நினைவு வராமல் இருப்பாரா என்ன இங்கே வீட்டில் இருக்கிறார்கள் அனைத்தையும் செய்து கொண்டே ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும் இந்த ஆசிரியரின் மூலம் உயர்ந்த பதவி கிடைக்கிறது இல்லற காரியங்களிலும் இருக்க வேண்டும் ஆசிரியருடைய நினைவு இருந்தால் கூட பாபா மற்றும் குரு கண்டிப்பாக நினைவிற்கு வருவார் எத்தனை விதத்தில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் வீட்டில் செல்வம் பொருட்கள் குழந்தைகள் போன்றவைகளை பார்த்து மறந்து விடுகிறார்கள் அதிகமாக புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் பாபாவின் நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை மனம் சொல் செயல் செய்யும் பொழுது தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் வாயின் மூலம் ஞானத்தின் விஷயங்களை சொல்லுங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது முதல் விஷயம் அல்லாவை புரிந்துகொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் முதலில் அல்லாஹ் என்பதை உறுதியாக்குங்கள் அதுவரை மேற்கொண்டு செல்லக்கூடாது சிவ தந்தை யோகத்தை கற்றுக் கொடுத்து உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார் இந்த மோசமான உலகத்தில் மாயையின் பகட்டு அதிகமாக இருக்கிறது எவ்வளவு நவநாகரிகங்கள் அதிகமாகிவிட்டது இந்த மோசமான உலகத்தின் மீது வெறுப்பு வரவேண்டும் ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவகர்மங்கள் அழிந்துவிடும் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள் மாய என்ற எதிரி அநேகருடைய புத்தியை மழுங்க செய்து விடுகிறது கமாண்டர் தவறு செய்கிறார் என்றால் அவரை டிஸ்மிஸ் கூட செய்கிறார்கள் கமாண்டர் அவருக்கே கூட வெட்கம் வருகிறது பிறகு ராஜினாமா கூட செய்து விடுகிறார்கள் இங்கேயும் கூட அப்படி நடக்கிறது நல்ல நல்ல கமாண்டர்கள் கூட சில நேரங்களில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நினைவினுடைய மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும் நினைவின் போதையில் மூழ்கி இருப்பதன் மூலம் தானாகவே சேவை அதிகரிக்கும் மனம் சொல் செயலில் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது வாயினால் ஞானத்தின் விஷயங்களையே சொல்ல வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது ஆத்ம உணர்வுடையவராவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் வெற்றியின் போதை மூலம் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சியில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக விளக்கம் வெற்றி ரத்தினத்தின் நினைவு சின்னம் தந்தையின் கழுத்தின் மாலையை இன்று பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையின் குழந்தைகளாகிய நாம் தந்தையின் கழுத்து மாலையின் வெற்றி ரத்தினங்களாக இருக்கிறோம் நாம் உலகத்தின் எஜமானர்களின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற பெருமிதம் எப்பொழுதுமே இருக்கிறது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அது எவருக்குமே கிடைக்கவில்லை இந்த போதை மற்றும் மகிழ்ச்சி நிலையாக இருந்தால் எப்படிப்பட்ட கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டு இருக்கலாம் யார் எப்பொழுதும் வெற்றியடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருக்கிறார்கள் ஒரு தந்தையின் நினைவிலேயே கவர்ச்சியில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஸ்லோகன் ஒருவரின் அன்பில் மூழ்கிவிடுவது அதாவது தனிமையை விரும்புவது ஆவது ஆகும்